ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து ஒரு விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு நல்ல செய்தி ஒன்று. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், சோலார் சம்மந்தமாக தான். என்ன அப்படின்னா வந்து சோலாருடைய முக்கியமான அம்சங்கள் வந்து நிறைய தனிப்பட்ட முறையில் ஈவிக்கு வந்து நீங்கள் சோலார் முறையில் மின்சாரம் வாங்கிட்டு இருந்தது போக, இப்போது இலவச விவசாய மின் இணைப்பெல்லாம் வாங்கியிருந்தீங்களா, அது எல்லாமே பூரா இப்போ சோலார்லேயே கொடுக்க போகிறாங்க. அந்த லைன் எல்லாத்தையுமே, இலவச விவசாய மின் இணைப்பு எல்லாத்தையுமே சோலார்லேயே கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது மிகப்பெரிய மைல்கல்லாக தான் பார்க்கப்படும் தமிழக மின்சார வாரியத்தை பொறுத்த மட்டும். இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்கிறது பின்வரும் காலங்களில் இப்படி திட்டங்கள் நிறைவேற்றும் பட்சத்தில் நம்ம இதுக்கான முழு விளக்கத்தையும் முழு தெளிவான உரையையும் பார்ப்போம். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ற செய்தியை உங்களுக்கு நான் அப்படியே வந்து தொகுத்து சொல்கிறேன். ஸோ என்னென்னா, நிதி மற்றும் வரி இழப்புகளை தடுக்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து வரக்கூடிய 3 வருஷங்களில் 1685 விவசாய மின் இணைப்புகள் கொண்ட ஒரு, அதாவது ஒரு ஃபீடரில் 1686 அந்த மின்சார இணைப்பு இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்சாரம் வழங்குறதுக்கு வந்து தீவிரமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக 579 ஃபீடரை வந்து அந்த சூரிய சக்தியை பயன்படுத்தி இயக்கிறதுக்காக மின்சாரத்துறை அமைச்சர் வந்து இதை செயல்படுத்திருக்காங்க. சோதனை ஓட்டம் வந்து டான்ஜெட் மூத்த அதிகாரி அவர் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து, தமிழகத்தில் மின் கட்டமைப்போடு இணைக்கப்பட்டிருக்கிற ஹெச்டி மற்றும் இந்த ரூரல் ஃபீடரில் இருக்கிறது வந்து 30% மேலே வந்து விவசாய மின் இணைப்பை கொண்டதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பயன்படுத்தி இதுக்கு மட்டும் தனியாக ஃபீடர் வந்து உருவாக்கி அந்த ஃபீடர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சோலாரோட கனெக்ட் பண்ண போகிறோம், பிற்காலத்தில் வந்து சோலாரையும் இபி மெயின்டைன் பண்ணக்கூடிய காலம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இது சூசகமாக அந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து விவசாய மின் இணைப்புகள் கொண்ட அந்த குறிப்பிட்ட ஒரு சில இதுகளுக்கு மட்டும் மின்பாதை வந்து சூரிய சக்தியில் வந்து மின் இணைப்பு கொடுக்கறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு யூனிட்டுக்கு 8.35 ரூபா வந்து ஆக்சுவல் பில்லிங் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த நார்மல் இதில் விவசாயத்துக்கு இது பண்ணும் பொழுது ஒரு யூனிட்டுக்கு வந்து 4.46 ரூபா, இதுக்கு வந்து இடைவெளி காஸ்ட் ஆஃப் சப்ளை வந்து 8.35, நம்ம வந்து 8.35 வாங்கி 4.46 தான் கொடுக்குறோம். இது வந்து சூரிய சக்தியின் மூலம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மிக குறைவாக எதுக்கு அப்படின்னா வந்து சொல்கிறாங்க, இதை வந்து நம்ம ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாயிலிருந்து 4 ரூபா வரை சேமிக்கிறது நம்மளால வந்து சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதன் மூலம் வந்து டான்ஜெட் கோக்கு வந்து நிறைய லாஸ் ஏற்படாமல் இருக்கும், ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்ற விஷயத்துக்காக இதை கொண்டு வரலாம், இதுக்காக செலவு செய்யலாம், நம்ம செலவு செஞ்சால் இதன் மூலமா நமக்கு வந்து செலவினங்கள்லாம் குறையும் அப்படின்ற விஷயத்தை நம்புறாங்க டான்ஜெட் கோ. இந்த திட்டத்தை மேற்கொள்வதன் மூலமாக மாநில அரசு வந்து மானியம் பெறத்துக்கும் விவசாய மின் இணைப்புகளை விரைந்து கொடுக்கறதுக்கும் முக்கியத்துவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தற்போது யூனிட்டுக்கு வந்து 3.89 ரூபா வந்து நட்டம் ஏற்படுறதும், அடுத்த 10 வருஷத்தில் 10,000 மெகாவாட் பேட்டரி சமைப்பு அமைப்போட 20,000 மெகாவாட் சோலார் பேனல் வந்து டான்ஜெட்கோ வந்து நிறுவனத்திற்காக திட்டமிட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் உள்ள குறைபாடுகளை வந்து எப்படியெல்லாம் சரி செய்ய போகிறாங்கன்றது பின்னொரு காலங்களில் தான் நமக்கு தெரியும். முதற்கட்டமாக திருவாரூர், செங்கல்பட்டு, கரூர், சேலம், ஈரோடு, காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் வந்து இந்த இடத்துக்காக இன்ஸ்பெக்ஷன் பண்ணி 4,000 ஏக்கரில் 6,000 மெகாவாட் சோலார் பேனல் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு தனியார் ஆலோசகர்களிடமிருந்து விரிவான திட்ட அறிக்கையை வந்து வெள்ளிக்கிழமை தான் வாங்குறாங்க. வாங்கி சோலார் பார்க் வந்து பண்ணுறதுக்கு முதலீட்டார்களை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து ஆட்சி மாறினா மாறுமா, இல்லை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே பின்வரு காலங்களில் தான் தெரியும். ஸோ இந்த செய்தி துணுக்கம் உங்களுக்கு நான் பகிர்ந்து, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் விவசாயிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்றத நம்ம சேனலில் டெய்லியும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வீடியோலையும் புதுசு புதுசாக நினச்சும் சொல்ல முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறோம். ஸோ இதில் உங்களுக்கு நான் அந்த விஷயத்தை தெரியப்படுத்த நினச்சேன். ஸோ நன்றி நண்பர்களே. வேறு எதுவும் சந்தேகம், வேறு எதுவும் உங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கணும், கருத்து தெரிவிக்கணும், கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம், நிறைய பேசுவோம், நிறைய கற்போம். தேங்க்யூ.